ஜூலை மந்த் எடுத்துக்கிட்டேன்னா ஜூலைல வந்து ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ், ஏகப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஜூலை மந்த் வந்து ஒரு சின்ன பசங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டேன்னா ஜூலை 7th வந்து தலை பர்த்டே தோனி, அப்புறம் ஜூலை 8th பார்த்தா கங்குலியோட பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் மெச்சோர்டா பார்த்தனா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடா பேசுறவங்கள பார்த்தனா என்ன இன்வென்ஷன்ஸ் என்னென்ன டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஸ்பேஸ் ரிலேட்டடா என்னென்ன நியூஸஸ் ஜூலை மந்த் நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் ஒரு ஷார்ட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ ஹலோ இன்ஜினியர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு YFE. ஸோ அதே சொன்ன மாதிரி ஜூலை மந்த் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபேவரெட்டு. இப்போது அதான் ஒவ்வொருத்தர் கிரிக்கெட்டர்ஸ் கிட்டே கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்னென்னலாம் சொல்கிறோம், இப்போ எங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்னென்ன நடந்தது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா 5 ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ பயங்கரமான விஷயம் அது வந்து, எப்படி சொல்கிறது, அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, அதை பற்றி நிறைய பேர் டீகோட் பண்ணிட்டாங்க, நிறைய மில்லியன் வியூஸ் எல்லாம் போயாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அதாவது இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக நியூஸஸ்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இது மோஸ்ட்டாக பார்க்கல, ஏன்னா இதை தாண்டி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் மெயின் ஃபுட்டேஜாக கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இதுவும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ வாவ் பரவாயில்ல நம்ம, அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜி சயின்ஸ் அப்படின்றதுக்கும் வந்து கொஞ்சம் ரூம் ஸ்பேஸ் அதுக்கும் கொடுக்குறாங்க, இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தானே அவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்க்குறப்போ சூப்பர் பரவாயில்ல, அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க போல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இப்போ நாங்கள் திருப்பி அதை பற்றி பேசி பயங்கரமாக எதுவும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை என்ன சொல் ஒரு மாதிரி பண்ண விரும்பலை. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பெருமைப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த ஜூலை மாதம் நடந்தது. அதில் நான் ஃபஸ்ட்டு பேச போகிற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஈவெண்ட்டு. அது நடந்த முடிஞ்சது வந்து ஜூலையில் தான். ஒன்றுமே வேணாம், நீங்கள் சிம்பிளாக எனக்கு அதிகமாக எனக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இந்த வீடியோ தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் சும்மா கம்ப்யூட்டர் புட் அ ஹோல்டு டோன்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், நம்ம அப்துல் கலாம் அவருடைய ஒரு ஸ்பீச் வரும். எனக்கு கிட்டத்தட்ட திரும்ப ஃபார்வர்டு எல்லாரும் பண்ணுவாங்க, ப்ரோ இதை பார்த்தீங்களா ப்ரோ, இது கேட்டிங்களா ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ அதை பார்த்துட்டோம் ப்ரோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ப்ரோ, நம்ம ஆதேஷ் கூட ஒரு தடவை அனுப்பிச்சு விட்டாரு அந்த மாதிரி, இது பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் கேட்டாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம், அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த SME 3 அப்படின்ற லான்ச் வெஹிக்கிளை இந்தியா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, நான் உங்களுக்கு சின்னதாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் SLV 3 லான்ச் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை லான்ச் பண்ண அது வரைக்கும் வந்து 5 நாடுகள் மட்டும்தான் சொந்தமாக ராக்கெட் செஞ்சு அவங்க சேட்டலைட்ஸில் கமர்ஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டோம், ஆரியபட்டான்றதை வந்து 70s பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட அப்போ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் கிடையாது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஆரியபட்டான்ற சேட்டலைட்டை செஞ்சு அதை ஃப்ளைட் பண்ணி அதை ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திருப்பி அவங்க செக்யூரிட்டி அந்த செக்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கசகஸ்தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் நடந்திருக்கும். அப்போது வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம வந்து நம்ம இப்போது பெங்களூரில் தயாரிக்கிற ஒரு சேட்டலைட்டை நம்மளால் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். 5 நாடுகள்லேருந்து இப்போது 6வது நாடாக வந்து இந்தியா அதை செஞ்சு காட்டினாங்க. அதில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்தது ஆக்சுவலாக. அதில் அவர் அப்துல் கலாம் அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் தான் மிஷன் டைரக்டர் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருப்பார் SLV 3. ஸோ அதை லான்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஹோல்டு போட்டிருக்கோம் இந்த மாதிரி டோன்ட் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சூப்பராக சொல்லியிருப்பார் அவர், ஐ பைபாஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் ஐ லான்ச் த சிஸ்டம் அப்படின்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி அப்படி லான்ச் பண்ணது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஆக்சுவலாக, அது நேராக போய் ஆர்பிட்டில் போகாமல் அது வந்து பே ஆஃப் பெங்காலில் போட்டிருக்கோம். ஸோ அப்படி போய் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்குள்ளேயே அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக July 18 அன்றைக்கி அதை லான்ச் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய விஷயம், எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறது, அந்த வித்தின் 1 இயருக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்றப்போ பயங்கர பாராட்டுகள். அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட என்டையர் காஸ்ட் கேட்டு
நான் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவுதானா உண்மையாக அவ்வளவுதானா காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அந்த ப்ராஜெக்டோட என்டையர் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 92 crores. எனக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி வந்து ஒரு சில நான் எதுவும் கம்பேரிசனாக சொல்லலை, பட்டு ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுடைய பட்ஜெட் எவ்வளோன்றதை மட்டும் பாருங்கள். அந்த கமர்ஷியல் ஃபிலிமுடைய நடிக்கிற ஆக்டர்ஸோட பட்ஜெட் எவ்வளோன்றதை பாருங்கள். அந்த ராக்கெட்டுடைய லான்ச் காஸ்ட்டே 92 crores. ஆக்சுவலாக அவர் அது அதுக்கப்புறம் அது வேறு சொல்லியிருப்பார், எங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு லான்ச்னாலே எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, இன்னுமுமே கம்மியாக முடிச்சிருப்போம் அந்த லான்ச்சை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து ஜூலையில் தான் நடந்தது. ஸோ ஜூலை 18th அன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு ராக்கெட் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ராக்கெட் வந்து லான்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ராக்கெட் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே சவுண்டிங் ராக்கெட்ஸ் அதெல்லாம் லான்ச் பண்ணாங்க. பட் ஒரு அஃபிஷியலாக ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணி நம்மளும் சேட்டலைட்டு கமர்ஷியலாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு நாடாக மாறணும். ஸோ இது வந்து ஜூலை 18th நடந்த ஒரு பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட் இதுதான் ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இவெண்ட். நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ன்னு சொல்ல, அடுத்து இனிமேல்ட்டு வர ஜென்ரேஷன் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனும் படிக்கக்கூடிய ஒரு இவெண்ட். என்ன இவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலோ மூன் லேண்டிங், த ஈகிள் ஹாஸ் லேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி. அது வந்து பெரிய 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 விஷயம். ஒரு 6 வருஷத்தில் இதை நான் பிளான் பண்ண, நான் வந்து நிலாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு விஷன், அது வந்து மிஷன் கிடையாது, அது வந்து ஒரு விஷன். அதை வந்து 6 வருஷத்துக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வேறு எந்த நாடுகிட்ட கேட்டிருந்தீங்கனாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட கேட்டாலுமே ஏன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நாசாவில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட கேட்டிருந்தாலே அதிலே வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில், இது வந்து ஒரு ஜோக்குன்னு தான் நான் நினச்சேன், சரி இவங்க செய்கிறாங்க கேட்குறாங்க நான் செஞ்சு கொடுத்தேன் அவ்வளோதான், இது கண்டிப்பாக லான்ச் ஆகுமான்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னே சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லூனார் மாடியூல் போய் ஈகிள் போய் லேண்ட் ஆகியிருக்கோம் மூனில், மூன் லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ட்ரின் இறங்கி ஒரு பவுன்ஸ் ஆஃப் அதிலேருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி அங்கே போய் அவங்க யுனைடட் ஸ்டேட்ஸுடைய அந்த ஃப்ளாகை நட்டுட்டு இன்னும் நிறைய சில விஷயங்களெல்லாம் அங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக பூமிக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12th 20th அன்னைக்கு இவங்க போய் லேண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட்ஸ் வந்து இந்த ஜூலை மாதம், ஜூலை மாதம் எடுத்திங்கனாலே இந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட்ஸ் நிறைய இருக்கும் நம்ம இந்த ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போது ஜூலை எண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தடவை சும்மா அப்படி ரிவைண்ட் பண்ணி ஜூலையில் வந்து முன்னாடி என்ன நடந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஆதேஷ் நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட வந்து யாராவது வந்து ஜூலை மாதம் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நமக்கு தெரிஞ்சது மூன் லேண்டிங் தான். ஸோ அதுதான் எடுத்தோடனே ஜூலை மந்த்னோடனே ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏபிஜே அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணது. ஸோ அது வந்து உண்மையிலே அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டப்போ அமே ஜோக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு கமாண்ட் தான், எப்படி இருந்தாலும் நம்ம தான் கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த சேட்டலைட்டு வந்து அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டரை பைபாஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஜோக் மாதிரி தான். அண்ட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து சோர்சஸும் இல்லை. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது நமக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அடுத்த ட்ரைலயே 1 இயர்லயே அவங்க பண்றதுன்றது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ எனக்கு இந்த ரெண்டு தான் ஜூலைனாலே எனக்கு இந்த ரெண்டு தான் ஞாபகம் இருக்கும். சயின்டிஃபிக்கா ஆமா புதுசா இப்போ ஒன்று வந்து ஜாயின் ஆயிடுச்சு, ஜேம்ஸ் ஸ்பேஸ், அதனுடைய ஒரு 5 இமேஜஸ், அதுவும் நெக்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்ஸியை நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியுமானா இவ்வளவு நாள் வரைக்கும் கிடையவே முடியாதுன்னு தான் இருந்தது இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. என்னன்னா இன்னைக்கு தான் நம்ம அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்தோமா அப்படின்னா அப்படி இல்லை, இதே ஃபோட்டோவை வந்து ஆக்சுவலாக ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போ எடுத்திருக்கோம். ஆனால் அதனுடைய கிளாரிட்டியை பார்த்தீங்க, இதனுடைய கிளாரிட்டியை பார்த்தீங்கல்ல. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இவால்வ் ஆயிருக்கு. இப்போது உதாரணத்துக்கு நம்ம 1100ன்ற ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஃபோன் தான் பேசணும், இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் ஃபோன் தான் பேசுகிறோம்.
பட் அது எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதுதான் இங்கே மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இது சொல்லுவாங்க, பட் நீங்கள் ஒய்எஃப்இ சேனலில் வந்து ஜூலை மாதம் என்ன உங்களுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 150 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம், அதுதான் எங்களுக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அது இன்னொரு ஒரு ஃபேமஸ். ஸோ என்ன ஆதேஷ், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ், உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றும் கொஞ்சம் தாண்டி தாண்டி போனோன்னா ஒரு ஓகே, நம்ம வீடியோவையும் கொஞ்சம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றும் கண்டென்ட்லையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். அஸ் வெல் அஸ் நாங்கள் எடிட்டிங், வீடியோகிராஃபி, சவுண்டு எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்க. என்ன வேணும்ன்றது நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்க வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி இது பண்றோம். அதுலயும் உங்களுக்கு ஏதாவது தெரியல, எனக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நாங்க கண்டிப்பா அதை கொண்டு வர்றதுக்கு இருக்கோம். ஏன்னா வினோதெல்லாம் நிறைய வாட்டி எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, அவரு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம இப்பத்த ட்ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நாங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ அன்டில் தென், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஆதிஷ்.